22 நாளாக ஹைதராபாத் பள்ளிக்கு எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக நாங்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட போராட்டம் என்னன்னா, நாங்கள் பழைய காலத்து விறகு அடுப்பே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறோம். எங்களுக்கு கேஸ் எடுத்து கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு வேண்டாம். அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஹைதராபாத் பள்ளி எங்களுக்கு முழு கைவிட சொல்லி நாங்கள் வந்து விறகு அடுப்பிலே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணோம். கேஸ் ஸ்டவ்லாம் நாங்கள் வந்து வேணாம் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம். அதனால் இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு 22 நாள் இன்றைக்கி ஒரு 92 நாளாக போராடிட்டு இருக்கோம். எங்கள் மக்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து தயவு செய்து இந்த ஹைதராபாத் பள்ளிக்கிட்ட ரத்து பண்ணணும். இது எங்களோட அமைப்பு வந்து சமூக நல அமைப்பு எல்லா சமூக நல அமைப்புகளையும் போராட்டம் வந்து பண்றதுக்கான ஒரு இது ஐடியா இருக்கு. அதுல வந்து இப்ப எங்களோட நாங்கள் எங்களோட அமைப்புல இருந்தும் நிறைய பேர் நிறைய என்ஜிஓஸை இணைச்சு கொண்டு வந்து எங்களோட பங்களிப்பு ஆதரவை வந்து நாங்கள் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இயற்கைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மீட்டை. இதை கண்டிப்பான முறையில வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் பண்றோம். இது நம்ம எல்லாருக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸுக்குமே வந்து ஒரு தனி மனித கடமை கண்டிப்பா இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். நெடுவாசல்ல இன்னைக்கு 92 நாளாக ஹைதராபாத் பள்ளிக்கு எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். டிஆர்ஓ மற்றும் அவரோட அரசு அதிகாரிகள் சில பேர் இப்போ போராட்டக்களுக்கு வந்தாங்க. வந்துட்டு நீங்க வந்து சிஎம் ஐயா வந்து பாக்கல, சிஎம் வந்து பாருங்க, உங்க போராட்டம் திட்டம் இந்த ஹைதராபாத் திட்டம் உங்க ஊருக்கு வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை திருப்பி அனுப்பிட்டோம். 100 ஃபர்ஸ்ட் ஒரு 22 நாள், இப்போ ஒரு 92 நாளாக நாங்கள் போராடிட்டுருக்கோம். எந்த சிஎம்ஓ இல்லை கலெக்டரோ யாருமே இங்கே வந்து பார்க்கல எங்களை. இப்போ வந்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம்னு தெரிஞ்சோம்னா எங்களை சமாதானத்துக்கு வந்து எங்களை ஏமாற்ற மீண்டும் ஒரு முறை ஏமாற்ற பார்க்குறாங்க. நாங்கள் எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டோம். இவங்க கேட்குறாங்க, கலெக்டர் ஒரு நாள் கூட இங்கே வந்து பார்த்ததே இல்லைங்க, இவ்வளோ நாள் போராடுறோம், ஒரே ஒரு தடவை வந்தார் எனக்கு தெரிஞ்சு, இந்த பக்கமே வரல. இப்போ வந்துட்டு கேட்குறாங்க, உங்கள் கலெக்டர் ஏன் வரலன்னு கேட்டால் அதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து. நாங்கள் தான் மக்கள், எங்களுக்காக தான் இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க. கலெக்டர் ஏன் வரலனா நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க எங்களை வந்து. பிரபு நெடுவாசல் கட்பஞ்சு.